இடமா இருந்துச்சு ராஜாலியந்தல் கம்மா. அதனால் வந்து தண்ணி வந்து பருவமழை காலங்களில் அதிகமாக தண்ணியை தேக்க முடியல. தேக்க முடியாத காரணத்தினால வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் விளைய வைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த முறை வந்து ராமநாதபுரம் நீர்வழி பகுதி பூமையிலேருந்து கண்மாய் வந்து தூர்வாரி கொடுத்துருக்காங்க. கொடுத்ததன் காரணமாக இப்போ வந்து தண்ணி அதிகமாக அந்த பருவமழை காலங்களில் நிறையா தேங்கி வச்சு ஒரு 60 ஏக்கர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 60 ஏக்கர் நிலங்கள் வந்து இன்றைக்கி நல்லா விளைஞ்சி மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு. என் பேர் முருகேஷ், எனக்கு வந்து இந்த ரொம்ப பாசனம் வந்து 1.5 ஏக்கர் இருக்குது. போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் வந்து கம்மா வெட்டி கொடுத்தனால இந்த வருஷம் எனக்கு நல்ல மகசூல் கிடைக்குது. இந்த கம்மாயில் விட்டதுனால எங்களுக்கு இப்போ வேணுங்களை மிச்சமான தண்ணி இருக்கிறதுனால அடுத்து 2வது போக பருத்தி போகலாம்னு இருக்கேன். என் பேர் பழனி, நான் இந்த ஊரில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 ஏக்கர் நிலம் இருக்குது, நல்ல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நல்லா தண்ணி வசதி இருக்குது. 2வது பயிர் தானே பருத்தி போடலாம்னு நினச்சிட்ருந்தேன். பன்னீர்செல்வம், எனக்கு வந்து 1.5 ஏக்கர் இடம் இருக்குது வயக்காடு. இந்த ராஜாலிக்கம்மாயில் மோட்ரு வச்சு அடித்து இந்த 60 ஏக்கர் வச்சு எல்லாத்தையும் விவசாயம் பண்ணிக்கிருக்கோம். இந்த வருஷம் நல்லா மகசூல் காணும்.